வணக்கம். இன்றைய முக்கிய சர்வதேச பாதுகாப்பு செய்திகள். வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது PSLV-C58 ராக்கெட். வல்லரசு நாடுகளை வியக்க வைத்த இஸ்ரோவின் அடுத்த சோதனை. பிரதமர் மோடியால் தான் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும். டெல்லி இமாம் பரபரப்பு பேட்டி. தேவை ஏற்பட்டால் போர் தொடுத்து தாய்வானை கைப்பற்றுவோம். சீன அதிபர் அதிரடி. பத்து செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக PSLV-C58 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதில் வந்து இஸ்ரோவினுடைய XPoSat அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் பேச்சு பொருளாக இருக்குது. அதாவது எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு செயற்கைக்கோள் கருந்துளைகள் மற்றும் எரிபொருள் சீர்ந்த நட்சத்திரங்கள், அதுல சில நியூட்ரான்ஸ் வந்து உருவாகும், அதுல இருந்தும் சில கருந்துளைகள்லாம் உருவாகுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய மர்மங்களை வந்து ஆராயறதுக்காக இந்த ஒரு சேட்டலைட் அனுப்பப்பட்டிருக்கிறதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இது போன்ற ஒரு சோதனையை வந்து நாசா மட்டும்தான் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இரண்டாவது நாளாக இந்தியா அந்த எலைட் ஹப்ல வந்து சேர்ந்திருக்காங்க. மேலும் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு சந்திராயன் 3 வெற்றிகரமாக நிலவின் தென்பகுதியில் வந்து நம்ம கால் பதிச்சிருந்தோம். அதன் பிறகு ஆதித்யா L1 சூரியன் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காக அனுப்பியிருக்கோம். அதன் பிறகு இப்போ விண்வெளி தொடர்பான ஆய்வுகளையும் அதில் இருக்கிற மர்மங்களையும் இந்தியா ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. 2023 போலவே 2024 விண்வெளித்துறையில் உலக நாடுகளை மிரள வைக்கக்கூடிய வகையில் பல சோதனைகளை வந்து இஸ்ரோ மேற்கொள்ள இருக்கிறாங்க. தாய்வான் சீனாவுடன் விரைவில் இணைக்கப்படும் அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மாதத்தில் மட்டும் 2 முறை தாய்வான் தொடர்பாக அவங்க பேசியிருக்காங்க. மாவோ ஜிடாங்குடைய பர்த் அனிவர்சரியிலையும் அந்த சீனாவுடைய ஆண்டு முடிவு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுலேயும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் வந்து இதே கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் தேவை ஏற்படும் பட்சத்தில் போர் மூலமாக கூட நாங்கள் பிடிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படிங்கிறத கருத்தையும் ஒரு அழுத்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் வந்து தாய்வானுடைய அதிபர் தாய்வானுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட தூரத்துக்கிட்ட அந்த நாட்டுக்கிட்ட போகணும்னா அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ள சீனா வந்து பல முறை அத்துமீறினாங்க. தாய்வானை டார்கெட் செய்யக்கூடிய வகையில் பல ஏவுகணைகளையும் அவங்க வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்தோன்னா 1949 சீனாவில் வந்து மாவோ ஜிடாங் அவர்கள் வந்து அப்போதைய ஆளும் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்போதைய சீனாவுடைய மன்னர் கைசேக் அவர்கள் வந்து இந்த மாவோ ஜிடாங்குடைய படையை வந்து எதிர்கொள்கிறாங்க. அவங்க வந்து இவங்கள்ட்டேருந்து ஒரு பகுதியாக பிடிச்சிட்டே வராங்க. அவங்க கடைசியாக போன இடம்தான் தாய்வான். அந்த தாய்வான் மட்டும் கைசக் அவங்கள்ட்ட வந்துருச்சு. மீதம் இருக்கக்கூடிய சைனா வந்து மாவோ ஜிடாங் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்பையிலேருந்து இந்த தாய்வான் பகுதியும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவங்க கிளைம் பண்ணாலும் கூட தாய்வான்கிறது வந்து தனியாக தான் செயல்படுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இராணுவம் இருக்குது, தனி கரன்சி இருக்குது, எல்லாமே வந்து எல்லா நாடுகளோடையும் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிலையில் தான் தாய்வானை வந்து ஃபோர்ஸ் பண்ணியாவது நாங்கள் இணைப்போம் அப்படின்னு சீன அதிபர் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த தென்சீன கடல் பகுதி முழுவதுமே ஒரு பதற்றத்தை வந்து அதிகரிச்சிருக்கு. கடந்த அக்டோபர் 7 தேதியிலேருந்து இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் விமானப்படை மூலமாக தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் இப்போ காசா பகுதிக்குள்ளேயும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து இதுவரைக்குமே 21,300 அதிகமானவர்கள் வந்து பலியாகியிருக்காங்க. இந்நிலையில் டெல்லி ஜும்மா மசூதியினுடைய தலைமை இமாம் சையத் அகமது புகாரி அவர்கள் இந்த போரை வந்து முடிவு கொண்டு வர்றதுக்கு பிரதமர் மோடியால் மட்டும்தான் முடியும், எந்த ஒரு முஸ்லீம் நாட்டு தலைவர்களாலையும் இந்த போரை வந்து முடிவு கொண்டு வர முடியாது, இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. மேலும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நாத்தன் யாகு அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால மோடி சொன்னால் இஸ்ரேலும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஹமாஸ் இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலை வந்து கடுமையாக எதிர்த்திருந்தாங்க. அதே நேரத்தில் தீவிரவாத ஒழிப்புங்கிறதுல இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்தாலும் கூட பாலஸ்தீனியர்களுக்கும் ஒரு தனி நாடு வேணும், பேச்சுவார்த்தை மூலமாக அதை அந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து திருப்பி திருப்பி வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து உக்ரைனில் அமைதி நிலவை பிரதமர் மோடி வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் தான் டெல்லி ஜும்மா மசூதியினுடைய இமாமினுடைய கருத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது.